கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வனப்பகுதியில் அதிக அளவில் கொட்டப்பட்டு வரும் குப்பைகளால் வனவிலங்குகள் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றன. இதுகுறித்துதான் நெருப்பலை பகுதியில் பார்க்கிறோம். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் பெறுவதற்காக செய்தி அறையிலிருந்து உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். ஜெய்சங்கர், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி விக்னேஷ். அதாவது இன்று காலை முதல் நாம் வந்து இந்த சோமயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுது அப்படிங்கிற செய்தி தொகுப்பை தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். இந்த பகுதியில் இது குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கிற இடம் வந்து திறந்தவெளி பகுதி, குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் கொட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தாண்டி முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அது யானைகள் வலசை வரக்கூடிய பகுதி, அந்த இடத்துல குப்பையை கொட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பிரதான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்படுகிறது. இதே உண்ணும் யானைகள் இறக்கும் வரை இறக்க நேரிடும் சூழல் கூட உண்டாகிறது அப்படிங்கிறதான் பல்வேறு இடங்களிலிருந்து வன ஆர்வலர்கள்ட்டு நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கு. இது சம்பந்தமா நம்ம வந்து சோமயம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நம்ம சோமயம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் திறந்த வெளியில் இப்படி குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு, இதை வந்து யானை வலசை பாதையில் கொட்டப்பட்டிருக்கு, யானை உண்பதனால இறந்து போகுது அப்படின்னு தொடர்ந்து அடுத்தடுத்து புகார்கள் நமக்கு வந்தவண்ணம் இருக்கு. இந்த இடத்துல குப்பைகளை கொட்ட என்ன காரணம் சார்? இப்ப வந்து சோமயம்பாளையம் பஞ்சாயத்தில் குப்பைகள் கொட்டுறதுக்கு அந்த இடத்துல வேற இடம் எதுவும் இல்லை சார். சரிங்க, தொடர்ந்து பேசுங்க. இன்னொன்று வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்ப ரெடிமேட் காம்பவுண்ட் போறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறோம். சொல்லுங்க. அந்த ரெடிமேட் காம்பவுண்ட் போட க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப வந்து முன்ன மாதிரி இப்ப வந்து அந்த இடத்துல வந்து அதிக அளவு குப்பை கூட கொட்டுறது இல்லைங்க. சரி, இப்ப வந்து எங்க செக்ரிகேஷன் சென்டர் எம்சிசி மைக்ரோ கம்பாசி சென்டர் ஒன்று போட்டுங்க. இப்ப அதுல வந்து இப்ப முன்ன கொட்டிட்டு இருந்த அந்த அளவுல பாதி அளவு வச்சு தரம் பிரிச்சுட்டு இருக்கு. இப்போ அந்த தரம் பிரிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னே அப்ப அங்க கொட்டுறது வந்து சீக்கிரம் நாங்க குறைச்சிருவோங்க. இல்ல, இது மாத கணக்குல அங்க இருக்கிற பிரச்சனை, நம்ம திறந்த வெளியில கொட்டக்கூடாது. இப்ப நான் கம்போசிங் சென்டர் போட தரம்பிச்சுக்கிறேங்க. எங்களுக்கு வந்து நாங்க என்ன சீக்கிரம் விரிவுபடுத்திட்டு முழுசா கொட்டோம், சீக்கிரம் தலைவனிருங்க. சரி, இது இந்த பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை தொடர்பாக நீங்க மாவட்ட நிர்வாக கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா? நிதி எதுவும் கேட்டிருக்கீங்களா? அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மைக்ரோ கம்போசிங் சென்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்க எவ்வளவு கோடி ரூபாய், எவ்வளவு லட்சம், எவ்வளவு செலவுல இந்த மாதிரி மையங்கள் அமைக்கிறீங்க? தரம் பிரிக்கிற நடவடிக்கைகள் எப்ப இருந்து தொடங்கி இருக்கீங்க? 23 லட்சம் செலவு அமைச்சிருக்கோம் சார். நாங்க இப்ப தரம் பிரிக்கிற வந்து பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. இனி மேலும் வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துறங்க. அதிக விரிவுபடுத்தும் போது அங்க வரக்கூடிய குப்பைகள் வந்து அளவு கொஞ்சம் கை பண்ணி விட்டுருவாங்க. இல்ல, இப்ப கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் அழுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல மாற்று இடம் ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்களா? அதையும் எடுத்துட்டு சீக்கிரம் அதிகம். சரி, கூடிய விரைவில் அங்க இருக்கிற குப்பைகள் அகற்றுவீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தகவலுக்கு நன்றி. நாகராஜ் விக்னேஷ், நீங்க கேட்டிருப்பீங்க, இது வந்து குப்பைகளை தரம் பிரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருக்காங்க. இடம் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் ஊராட்சி சார்பாக தொடங்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை என்னன்னா, இப்போ யானைகள் வலசை வர பாதை, அதாவது மருதமலை அடிவாரத்தில் யானைகள் வலசை வர பாதையில் இந்த குப்பையை கொட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரதான பிரச்சனையாக இருந்தது. யானைகள் அதை உண்டுகிற யானைகளுடைய கழிவுகளில் இந்த இதை பார்க்க முடிஞ்சது. அதாவது கழிவுகளில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து வந்திருந்தது. இதனால் சில யானைகள் இறக்கவும் நேரிட்டது, உடல்நல பாதிக்கப்பட்ட யானைகள் உயிரிழக்கவும் நேரிட்டதுங்கிறது தான் வன ஆளுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அதே போல் இது ஒரு உணவாக கருதி அங்கே வந்த யானைகள் அங்கே அருகே இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளார நுழையிறது அப்படிங்கிற மாதிரியான மனித விலங்கு மோதல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணமாக அந்த இடம் அமைஞ்சது அப்படிங்கிறது தான் பிரதானமான ஒரு புகார். அதே போல் திறந்த வழி கழிப்படுத்தினால் அந்த சுற்று வட்டார பகுதிகளிலையும் துர்நாற்றம் வீசுறது, சுகாதார சீர்கேடு ஏற்படுறது மாதிரியான பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்தது. இந்த இந்த குப்பை மேட்டை அகற்றணும் அப்படின்னு தான் நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தோம். ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவே இந்த குப்பை கொட்டப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கிற விஷயமா இருந்தது. ஏன்னா ஊராட்சியில் வேற இடம் இல்லை, மாற்று இடம் இல்லை, அதனால இந்த இடத்த கொட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர். அதுக்கான மாற்று இடம் தற்போது முடிவு செய்யப்பட்டாச்சு. குப்பைகளை 23 லட்சம் செலவில் ஒரு மையம் அமைச்சு அதை தரம் பிரிக்கிற பணிகள் தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கூடிய விரைவில் இந்த குப்பைகளை அவர் அகற்றுவாங்க அங்கிருந்துங்கிறது நம்மளுடைய செய்தியுடைய எதிரொலியாக இந்த இடத்துக்கு விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விக்னேஷ். ஜெய்சங்கர், நம்ம இந்த காட்சிகளை பார்க்கும் போதே தெரிகிறது, மலை போல் அங்கு வந்து குவிக்கப்பட்டிருக்கு. ஊராட்சி மன்ற தலைவரும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் சொல்லியிருக்காரு. இது உரியவர்களின் கவனத்திற்கு செல்லும் என்று நம்ம எதிர்பார்ப்போம். அதற்கு தீர்வு கிடைக்கும் என நம்புவோம். விரிவாக அலசியமைக்கு நன்றி ஜெய்சங்கர்.